யாருங்க ஐயா? லியோ படப்பிடிப்பில் அவரோட ரசிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள தேத்துறது. அப்பா கொஞ்சம் சும்மார். அதில் நான் தெளிவாக சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் குடிக்கிறது நடிக்கிறதெல்லாம் நான் வந்து சுடுதண்ணியில் அந்த இது காப்பி கடுவம் காப்பி இருக்குல்ல, அதில் சர்க்கரை போடாமல் சூடாக கொடுப்பாங்க. அவருக்கு ஆப்பிள் ஜூஸ் மாதிரி சம்திங் கொடுப்பாங்க. சிகரெட்டை என்கிட்டருந்து வாங்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஃபைட் பண்ணுவார். படம் ஃபுல்லாக அப்படி தான். அதை நம்பி நீங்கள்லாம் அடிமையாகாதீங்க. ஆனால் அதை வச்சு சினிமாவில் சில பேர் ஐய் விஜய் அரெஸ்ட் பண்ணு, கைது பண்ணு, குடிக்கிற மாதிரி நடிக்கலாமா? ஆ ஏய், அது சினிமாடா. அதில் வந்து டொபாக்கோ ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இதாக நடத்துகிற வந்து குடிக்கிற மாதிரி இருக்குது. சினிமாவில் நடிக்கிறதுல போய் நீ கைது பண்ணு, போய் ஒளி மது ஆலைகளை போட்டு வட, சிகரெட் பண்ணாத. எந்த அரசியல்வாதி யார் அதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்கான் பாருங்கள் தமிழ்நாட்டில். சிகரெட்டெலாம் அந்த போட்டது எங்கள் காசில், எங்கள் தாலி அறுத்து எங்கள் காசில் விளம்பரம் கொடுக்கணும். டுபேக்கோ போன உடனே அந்த இதை காட்டுவாங்க, கேன்சர் நான் நன்றாக இருந்தேன் இப்படி. அது ஒரு 5 நிமிஷம் ஓடும், அதுக்கு நாங்கள் அழுகிறோம் காசு. என்ன எளவுக்கு போடுற டுபேக்கோ நிப்பாட்டு, தைரியம் என்ன அரசாங்கம் நிப்பாட்டி தொலைங்கினேன். எங்கள் முதுகுலையும் சவாரி பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி நடிக்காத இப்படி நடிக்காத. அதான்ப்பா விஜய் கேளுங்க, அரசியலுக்கு வந்தால் கடைசி கேள்வி ஆதரவு தருவீங்களா? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி யோசிக்கலாம். மக்கள் நான் அடிக்கிறத தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இது லியோ வழிலாம் என்ன லியோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்று அதாவது ஒன்றுமே இல்லைன்னா படத்துக்கு ஒரு வசூலில் என் பங்களிப்புக்கு வாய்ப்பு இல்லைன்னு. நிறைய நடித்தேன், ஒரு ஃபைட்டெல்லாம் அர்ஜுன் கூட அது பேசினேங்க, நிறைய எடுத்தாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா எங்கேயோ வெளிநாட்டு கருவி இப்படி போகுது, அதில் நான் சண்டை போகிறது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? கொஞ்சம் மிஸ் ஆனால் என் மண்டை செதறி இருக்கும். அப்படி போகுது அந்த கேமரா. எல்லாம் தொழில்நுட்பம். என்னோடய ஆயுட்காலத்தில் பெரும்பகுதியை நான் சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். நீங்களே கேட்குறீங்க, நில்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கதை சொன்னால் எல்லாம் கேட்குறது தான். நிலாவில் பாட்டி வட சொல்கிறது, நிலாவில் சொன்னால் கேட்டு போங்க. ஒருத்தர் சொன்னார் பசியானால் கீழே தான் வரும் அப்படின்னாரு. பருந்து வந்து செத்த எலியெல்லாம் எடுத்து போய் சாப்பிடும், காக்கா நம்ம இதெல்லாம் வைக்கிறோம். எல்லா விலங்கும் எல்லாம் பாராட்டுற சவுதி அரேபியாவில் பருந்து தான் மிகப்பெரிய ஒரு பறவையாக கோடிக்கணக்காக கொடுத்து வாங்கிலாம் வச்சு வளர்க்குறாங்க. அவர் சிங்கத்தை கூட வீட்டில் வச்சு வளர்க்குறான், நம்ம அப்படி வளர்க்க முடியாது, பேரை தான் போட்டுக்க முடியும். அதெல்லாம் சொல்கிறது தான், மக்களை சீர்திருத்தணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கணும், எல்லாமே வாழணும், பசுமை புரட்சி ஏற்படுத்தணும், கலப்படம் இல்லாத உணவு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க, எனக்கு ஓகே தான். 2026 கப்பு முக்கியம் அதான சொன்னார். கப்பு முக்கியம் எப்பவுமே, கப்பு முக்கியம்ப்பா, கப்புக்காக தானே விளையாடுறோம். அவர் கபடி விளையாண்டுருக்கார் ஒரு படம், தெரியும் பார்த்துருக்கியா? கப்பு தானே முக்கியம். கேட்டதுக்கு பதில் சொல்ல விட மாட்டேங்கிறியாப்பா. எத்தனை கப்பு வாங்கி வச்சுருந்தார் வீட்டில்? அது என்ன படம் சொல்லு, படம் நீ முதல்ல சொல்லு, ஒரு நிமிஷம் சென்று பாட்டு. அது எந்த படம் பா? சொல்லுங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். விஜய் அவர்கள், நம்பி விஜய் ஒரு படத்தில் கபடி வீரராக நடிச்சிருப்பார், நிறைய கப்பு வாங்கி வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பார். அது எந்த படம்? கில்லி. அது சொல்ல தெரியல, வெக்க கேடு. சேம் சேம் சேம். மற்றவங்க சொன்னாங்க நீ இதை விட போல்டா என்ன சொல்றது, சொல்ல விடுப்பா. வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க பிடிச்சி இழுக்கிறேன். எத்தனை கப்பு வச்சுருந்தாரு? அதுக்கு மேலே காமிச்சிருக்காங்கல்ல. ஆ, அதை மக்கள் கண்டுக்கலையில்ல யாருமே. அதாவது அந்த கேரக்டரில் அப்பா கேரக்டர் கண்டுக்காது, வீட்டில் கண்டுக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டு கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, கப்போட அவசியம் அவருக்கு தெரியுதில்ல. அதனால் அவர் போட்டியிடுவார்.
எந்த தளத்தில் போட்டியிடுவாரோ போட்டியிடட்டும், ஜெயிக்கணும், கப்பு முக்கியங்கிறாரு. அவர் ரசிகர்களுக்கு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏன் பெட்டக்ஸ் எரியுது? சாரி, நான் வந்து அதாவது பெட்டக்ஸ் எரியுது எதாச்சும் நம்ம பேசுறது பேசணும், அதை வச்சு யாரும் கேஸ் போட்டாருங்க? ரெண்டு போலீஸ் கீழே நிற்கிறான். நான் பிகில்ல வந்து நான் இல்லவே இல்லையா, லியோவிலே இல்லைப்பா நான் இருக்கேனா, எனக்கு நடிக்கிற ஆசையே விட்டு போச்சுப்பா. பாப்பா சத்தியமா இல்லைப்பா, இல்லை என் பொழப்பு ஓட்டிடுறேன். இது வரைக்கும் நான் எத்தனை 350 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். விஜய் கூட தேவாவில் போய் பாருங்கள், பயங்கர அழிச்சாட்டியும் பண்ணியிருப்பேன். நானும் மணிவரனும் சேர்ந்து ரொம்ப குரூபம் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ சொல்கிறாங்க, புக் பண்ணுறாங்க, நீங்கள் தான் பெரிய வேஷங்கிறாங்க, நிறைய எடுக்கிறாங்க. நான் கைத்தட்டல் வாங்குற மாதிரி சீனெல்லாம் வெட்டிடுறாங்க, ஹீரோவுக்கு பொறுக்க மாட்டேங்குது. எந்த படத்துக்கு எனக்கு குறிப்பாக சொல்லலை, அதனால் எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. யாருமே சரியாக வேஷம் கொடுக்கல. சரி, இருக்கிற வயசுலையாவது சரியா கொஞ்சம் தான் முன்னாடி கொஞ்சம் நாள் முடி இருந்துகிட்டு இருக்குது. அது தீவிரமாக அரசியலில் இறங்கி இந்த இவர் என் மக்கள் என் பயணம் போகிற மாதிரி நம்மளும் நம் மக்கள் நம் பயணம்னு போகலான்னு இருக்கேன். திரைப்படத்துறையில் தம் அடிச்சா தண்ணி அடிச்சா டாக்டர் ராமதாஸும் அன்புமணி இப்போ தானே சொன்னேன். ஒரு விஷயம், ரஜினியையும் விஜயையும் மட்டும்தான் கேட்குறாரு, அவர் பப்ளிசிட்டிக்காக கேட்குறாரா? பதில் சொல்லிட்டேன் தம்பி, அது சினிமா சினிமா அவ்வளோதான். அது என்னவோ பண்ணுறான். இப்போ சார், இப்போ வந்து சூர்யா வந்து கொலை பண்ணுறாரு, சூர்யா வந்து கொலை பண்ணுறாரு, 10 கோடி வாங்கிட்டு சேர்க்கறதுக்கு பதில் சொல்லு. சூர்யா வந்து கொலை பண்ணாரா இல்லையா? அப்பா சொல்லுப்பா, என்ன பண்ணப்பா விக்ரம் படத்தில் எதுக்காக பண்ணாரு? ரோலக்ஸும் தான் பேரை சொன்னதுக்காக பண்ணுறாரு. அவருக்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிட்டார். நீ எப்படி கொலை பண்ணலாம்? நீ ஹீரோ எப்படி கொலை பண்ணலாம்? நீ ஹீரோ வந்து அகிம்சாவாதியாச்சே எப்படி? யாராவது கேட்டிங்களா? கேட்கலீங்கள? அவன் குழப்ப பார்த்து அவன் குழப்ப பண்ணால் ரசிக்கிறான். ஐ நல்லா குழப்ப பண்ணுறாரு, பார்த்துட்டு போங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இல்லை யாராவது நன்றிங்க, ரொம்ப இடத்துக்கு போக வேண்டி இருக்கும் தாங்க. இன்னைக்கு நல்ல நாள். இருக்க இல்லை அவர் கேட்க சார்னா, தமிழ் தேசிய பிள்ளைகள்னு ஒரு அமைப்பு இருக்கு, பண்ணியிருக்கோம், அது விஷயமா இப்போ மக்களை போய் சேருது. ஆனால் உண்மை என்னென்னா, தடுக்கி விட்டு விழுந்தால் 46 கட்சி இருக்குது. அதனால் நான் எந்த இயக்கனை வரவேற்குதோ அதே நேரத்தில் தமிழ்நாட்டை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க உரிமையில வாங்கி கொடுக்கணும். நான் சத்தியம் பண்ணி என்ன வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன குறை, இதை கண்டுபிடிச்சி மக்கள் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக தேர்தலில் நிற்பேன். இறைவன் அந்த சக்தியை எனக்கு கொடுப்பான். உங்கள் ஆதரவு வேணும்.